த லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் டூ. இந்த கேமை விளையாடுறது சத்தியமாக அட்வைசபிளே கிடையாது. சர்வைவலோட விளிம்பில் இருக்கிற ஒரு உயிர் எப்படி பிஹேவ் பண்ணும், ரியாக்ட் பண்ணுங்கிறத ரொம்பவே தத்ரூபமாக காட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த கேம் விளையாடுறது அட்வைசபிள் கிடையாது. ஒரு குரூப் ஆஃப் கிரியேட்டர்ஸ் சேர்ந்துக்கிட்டு கொலை வெறித்தனமான ஒரு கேமை டிசைன் பண்ணி வச்சுருக்கானுங்க, எதுக்குன்னு தான் தெரியல. ஹார்ட் பேஷண்ட்லாம் இந்த கேமை விளையாண்டாங்கன்னா சத்தியமாக ஹார்ட் அட்டாக் வந்துடும், டெத்து கன்ஃபார்ம்டு. ரூமில் தனியாக கதவை சாத்திக்கிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதிகமான சவுண்டில் ஒரு பேய் படம் பார்க்குறப்போ என்ன உணர்வு கிடைக்குமோ அதை விட ஜாஸ்தியான உணர்வு இந்த கேம் விளையாடும் போது கிடைக்குது. அதுவும் கேம்னு வரும்பொழுது அந்த இடத்துல நம்மளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால திகுணம் ரொம்ப ஜாஸ்தியாகவே கிடைக்குது. இந்த கேம்லேயே ஆக்சுவலாக 18+ தான் போட்டிருக்காங்க. அதாவது 18+ மேற்பட்ட பீப்புள் தான் இந்த கேமை விளையாடணுன்னு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஈவன் 18+ டோன்ட் ஹாவ் த மெச்சூரிட்டி டு ஹேண்டில் திஸ் கேம்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது இந்த கேமை கொஞ்ச நேரம் கண்டினியூஸாக விளையாண்டாலே யூ வில் கெட் டிசினஸ், அதாவது தலை சுத்தல் மயக்கம் வரும். எனக்கு வந்ததுனால எல்லாருக்கும் வரும் நான் சொல்லலை. இந்த கேம்லேயே வந்து சிடிக்குள்ளே ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு தலை சுத்தலோ மயக்கமோ வந்ததுன்னா இமீடியட்டாக இந்த கேமை ஆஃப் பண்ணிவிடுங்க, விளையாடுறத நிறுத்துங்க அப்படின்னு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஆபத்தான ஒரு கேம் இது. அதாவது இந்த லைட் கேம்ஸே எப்போவுமே விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய கேமர்ஸ், என்ன மாதிரி கேமர்ஸ், இப்போ வந்து ஃபீஃபா அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் கேமையோ இல்லை ரேசிங் கேமையோ விளையாடுற ஆட்கள் சடனாக திருதுப்புன்னு லாஸ்ட் ஆஃப் அஸ் விளையாட வந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் டே ஜுரம் வந்துடும். அதாவது வன்முறைன்னு இதை சொல்ல முடியாது. இதெல்லாம் வன்முறையெல்லாம் தாண்டி வெறித்தனம், மிருகத்தனம். இந்த வெறித்தனமான மிருகத்தனமான வன்முறையை ரசிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். அந்த கும்பலுக்கு வேணால் அது ரசிக்கும்படியாக இருக்கலாம், ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. The Last of Us Part 2, இந்த கேம் வந்து இஸ் நாட் அட்வைசபிள். சீரியஸ்லி இந்த கேமை நான் தப்பு சொல்லலை. கிராஃபிக்ஸ், சவுண்ட் குவாலிட்டி, சவுண்ட் டிசைன், என்விரான்மெண்டல் டிசைன், ஸ்டோரி, இது எல்லாமே வந்து அட்டகாசமாக இருக்குது. த ப்ராப்ளம் இஸ் அது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அதனால தான் வந்து அந்த எமோஷன், அந்த விஷுவல், அந்த ட்ரீட் அது அப்படியே வந்து கேமருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால அதை எடுத்துக்கிறதுக்கான பக்குவம் நமக்கு வேணும்.